எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, சுஜா நீங்க மூக்குத்தி இருக்கீங்க, ரொம்ப லட்சணமா இருக்கு, அழகா இருக்கு, நீங்க நிறைய மூக்குத்தி வச்சிருக்கீங்களா, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டீங்க. எஸ், எனக்குமே நான் போட்டிருக்கிறதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூக்குத்தி தான். மூக்குத்தி இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டேன். எந்த விஷயத்துக்காகவும் மூக்குத்தியை மட்டும் அவுத்து வைக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த மூக்குத்திக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். எஸ், ஐம் கோயிங் டு ஷேர் மை மூக்குத்தி ஸ்டோரி. நானும் சிவா தானும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 11 வருஷம் நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கும் போது சிவா தன்னோட அம்மா வந்து என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, நம்ம ஊர் சைட்லலாம் பொண்ணுக்கு மூக்கு குத்திட்டாங்கன்னா அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டு பையனுக்கு நிச்சயம் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் நான் உனக்கு மூக்கு குத்த போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம், பயம், என்னடா அது மூக்கு குத்த போகிறாங்களா நமக்கு அப்படின்ட்டு எனக்கு. ஏன்னா வலிக்கும் இல்லை, பயம் வேறு, எனக்கு சந்தோஷம் வேறு. நான் எங்கள் அம்மா கிட்டெல்லாம் போய் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி மீனம்மா எனக்கு வந்து மூக்கு குத்த போகிறாங்கம்மா அப்படின்னு. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணாங்க, சிவா தான் அவங்க அம்மா அவங்களோட அண்ணன் விஷ்ணு. ஸோ நாங்கள்லாம் வந்து ஒரு கடைக்கு போனோம். போய் சிவா தானே அழகாக இந்த மூக்குத்தி தான் அது, இந்த மூக்குத்தியை வந்து செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணி மீனாம்மா கிட்ட கொடுத்தாங்க. போதுமா, இது போதுமா அப்படின்னு கேட்டாங்க. போதும் போதும், அது போதும் அவங்களுக்கு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு கன்ஷூட்க்கு அந்த இடத்துல பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு பயங்கர பயம், ஏன்னா நான் ரொம்ப பயம், எனக்கு வலிக்குமே அப்படின்ட்டு. ஸோ போய் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் நான் வந்து போராடினேன், ப்ளீஸ் 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 வலிக்காமல், ப்ளீஸ் மெதுவாக குத்தாதீங்க குத்தாதீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தார் இந்த சைடு சிவா தன்னோட அண்ணன். ஒட்டுமொத்த கடையும் நம்மளை தான் பார்க்குது. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குமா, நான் போகிறேன் வெளியே அப்படின்னு அவர் ஏஞ்சி போயிட்டார். இந்த சைடு சிவா தான் என்ன அப்படிலாம் பண்ணுறாரு. நான் சரி ஒரு நிமிஷம் இப்போ குத்திக்கிறேன் அப்படின்லாம் நான் ட்ராமா பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் மீனாம்மா வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த பாரு, அங்கே பாரு, சின்ன குழந்தை வந்து உட்காந்துருக்கு காது குத்துறதுக்கு, அதுவே குத்திட்டு போயிடுச்சு, நீ என்ன இவ்வளோ பெரிய பொண்ணு இப்படி பயப்படுறியே அப்படின்ட்டு. எனக்கு என்னென்னா அந்த கன் பார்த்து எனக்கு பயம், பயங்கரமாக வந்து குத்திர போதும் அப்படின்ட்டு. நான் அதுக்கு தான் பயந்தேன், அது டொக்குன்னு சவுண்டெல்லாம் வரும்போது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் மூக்கு குத்திக்கவே இல்லை, அந்த மூக்குத்தியை கொடுங்க நான் குத்திக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூக்குத்தி வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். பயங்கர டிசப்பாயிண்ட் சிவா தானுக்கும் மீனமாக்கும். எனக்குமே அது ஒரு மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாச்சிச்சே. ஆசையான கூட்டு போனாங்களே, அவங்க வேற இதெல்லாம் சொன்னாங்களே, நம்ம வீட்டு பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணியாச்சுன்னா அது நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்ட்டு எல்லாம் சொன்னாங்களேன்ட்டு எனக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு. நெக்ஸ்ட் டே எங்கள் அம்மாவை கூட்டிக்கிட்டு நேராக ஆச்சாரி கிட்ட போனேன். இப்படி உட்காந்துக்கிட்டேன், இப்படி காமிச்சேன், அவர் கையில் அப்படியே குத்தி விட்டார். ஸோ இந்த மெமரி என்னால் மறக்கவே முடியாது. இன்னைக்கு சிவா தன்னோட அம்மா மீனாட்சி அவங்க எங்களோட இல்லை. ஸோ அவங்க ஞாபகமாக இந்த மூக்குத்தி எப்போவுமே மூக்கிலேயே இருக்கணும், எந்த ரீசனுக்காகவும் கைட்டக்கூடாது, எந்த படம் ஆஃபர் வந்தாலுமே இந்த மூக்குத்தியை மட்டும் கைட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நானே எனக்குள்ளே நினச்சிக்கிட்டு. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து சுஜா இன்னும் கொஞ்சம் சின்னதாக போடலாம், பெருசாக போடலாம் சொல்லாமல் கூட ஓகே 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 காதில் வாங்கிப்பேன். பட் இந்த மூக்குத்திக்கு இந்த ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு என்னுடைய சின்ன மாமியார் ஸ்ரீபிரியா அம்மா, அவங்க வந்து மீனாட்சி அம்மாவோட தங்கச்சி. இவங்க எல்லாருக்குமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியறது இல்லை, புரியுறது இல்லை. ஸோ அதனால் திரும்பி சொல்லிக்கிறேன். அவங்க வந்து நிறைய ஜுவல்லரி டிசைன் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய கடைக்கெலாம் அவங்க வந்து ஜுவல்லரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு மல்டி டேலண்டட் பர்சன், சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எத்தனை வாட்டி வேணாலும். ஸோ அவங்களே வந்து ஜென்ரலாக அவங்க போடுற ஜுவல்லரிஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி கிளாசிக்காக இருக்கும், சில நேரத்தில் சிலதெல்லாம் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்க எப்போ எவ்வளோ ஜுவல்லரி போட்டாலும் எனக்கு அவங்க மூக்கை பார்க்கணும்னு தோணும், ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப அழகான மூக்கு. அந்த பிக்சர்ஸ்லாம் நான் காட்டுறேன், நீங்களே பாருங்களேன், ரொம்ப ஷார்ப்பாக. சிவா தானுக்கு கூட அப்படி தான் இருக்கும் அந்த மூக்கு. ஸோ அவங்க வந்து மூக்குத்தியெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க.
எப்படிடா இதை வாங்குறாங்க, இவங்களுக்கு மட்டும் எப்படி அதெல்லாம் கிடைக்குது அப்படின்ட்டு ஒரு நாள் நான் அவங்கள கேட்டேன். ஆளுமா, நான் வந்து அவங்கள ஆளுமான்னு கூப்பிடுவேன். ஏன்னா சிவாத்தா வந்து ஆளுமான் தான் கூப்பிடுவாங்க சின்ன வயசுல இருந்து. எனக்கு அத்தன் கூப்பிடணும்னு ஆசை, ஆனால் சிவாத்தா வந்து நீ ஆளுமான்னு கூப்பிடு என்ன மாதிரி அப்படின்னா அம்மா அப்படின்ற மாதிரி ஒரு இது. சரி ஓகேன்னு. ஸோ ஆளுமா ஆளுமா எங்கே நீங்கள் மூக்கொத்திலாம் வாங்குறீங்க, ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு. நானே ஓனாக டிசைன் பண்ணது, சிலதெல்லாம் இங்கேருந்து வாங்கினேன் அங்கேருந்து வாங்கினேன். ஸோ அப்போலேருந்து நான் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நானும் மூக்குத்தி எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த மூக்குத்தி தான் இந்த மூக்குத்திகள். சார், நான் எனக்கு பிடிச்ச மூக்குத்தி, ஒரு ஒரு மூக்குத்திக்கும் ஒரு ஒரு ஸ்டோரி இருக்குது. பெண்களுக்கு என்னங்க அழகு, என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களோட தலைமுடி, பொட்டு, மூக்குத்தி, இதுதான் இந்த குங்குமம், இதெல்லாம் தான் அழகு என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் நான் எனக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஸோ என்ன மூக்குத்தி இருக்குலாம் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆளுமா எனக்கு கிஃப்ட் பண்ண மூக்குத்தி நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். எனக்கு ஒரு ரெண்டு மூணு மூக்குத்தி கொடுத்துருக்காங்க. இது வந்து குந்தன் மூக்குத்தி. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து சில சாரீஸ்க்கு நான் போட்டுப்பேன். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக நான் இந்த சைடில் போடணும், ஆனால் என்னால் இப்போ போட முடியாது. ஏன்னா அந்த மூக்குத்தியை நான் அவுக்கணும். அவுத்தனா கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக நான் இது இந்த சைடு போட்டால் தான் கரெக்டு. எனிவே, இந்த மூக்குத்தியை உங்களுக்காக அவுத்து நான் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த மூக்குத்தி வந்து என்னோடய சின்ன மாமியார் ஸ்ரீபிரியாம்மா கொடுத்தது. குந்தன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் வந்து போட்டிருக்கேன், ஏதாவது நல்ல பட்டு சாரி ஆரோவோட வெட்டிங்க்கு போட்டிருந்தேன். எஸ், அங்கே அப்போ தான் இதை நான் ஃபஸ்ட் டைம் போட்டிருந்தேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லாயிருக்கா? அதுக்கப்புறம் வந்து இந்த மூக்குத்தி, இதுவும் எனக்கு அவங்க தான் கொடுத்தாங்க. இதை நான் இது வரைக்கும் இன்னும் போடவே இல்லை, அதுக்கான இது அமையலை. இதை நான் கரெக்டாக போட்டிருக்கேனான்னு கூட எனக்கு தெரியல. மொழி இல்லை, மதம் இல்லை, யாரும் ஊரே எல்கிறாய். நல்லா இருக்கா? ஒரு ஒரு புடவைக்கு ஒரு ஒரு மூக்குத்தி போட்டால் நல்லாயிருக்கும். எல்லாமே எல்லாத்துக்கும் எடுக்காது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருக்கிற மாதிரி சாரீஸ் கட்டினா தான் இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டு கூட எங்கிட்டே இருக்கு. வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் வந்து இந்த மாதிரி போடுவேன். இதை நைட்டில் போட்டு போனால் அந்த ஒரு பிளிங்க் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றவங்கள பார்க்கும் போது அப்படி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப சென்டிமெண்ட் ஆள். ஒரு ஒரு வாட்டி அக்ஷய திதி வரும்போது ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அது வந்து பெருசாலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் வந்து என்கிட்ட இருந்தால் வாங்குவேன், இல்லைன்னா கல்லுப்பு பேக்கெட் வாங்கி சாமிக்கிட்ட வச்சுருவேன். இந்த மூக்குத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து எப்படின்னா ஒரு மயில் மாதிரி இருக்கும். நல்லா இருக்கா? இது வந்து சிவாத்தானோட ஃபேவரெட். அவர் வந்து நான் கேட்ட உடனே வாங்கி கொடுத்த ஒரு விஷயம் இது. ஸோ இது வந்து எனக்கு ஒரு நல்ல மெமரி. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த மூக்குத்தி, இந்த மூக்குத்தி வந்து சாமி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த மூக்குத்தி வந்து என்னோட மாமியார் மீனாட்சி சிவாத்தானோட அம்மா, அவங்களோட மூக்குத்தி. ஸோ இதை வந்து எனக்கு சிவாத்தா வந்து பர்த்டேக்காக கொடுத்துருந்தாங்க. இதை நீ வச்சுக்கோ, நீ போட்டுக்கோ, எங்கள் அம்மா ஞாபகமாக இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதனால் இது ஒரு சென்டிமெண்ட். அண்ட் நான் முன்ன சொன்ன மாதிரி சாமி போட்டது அப்படின்னு நினச்சிப்பேன். ஸோ இது போடும் போதெல்லாம் எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். மாமியாரோட மூக்குத்தி நான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. அவங்க எனக்காக விட்டுட்டு போன ஒரு விஷயம், இது என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ இந்த மூக்குத்தி. அப்புறம் வந்துட்டு இது வந்து நல்லாயிருக்கும். இந்த ஒரு காப்பர் மாதிரி இருக்கும் இந்த மூக்குத்தி. இதுவும் வந்து சில சல்வார் கமீஸ்க்கு நான் போட்டிருப்பேன். அப்படி இருக்குல்ல? ஸோ இந்த மூக்குத்தி ஃபேன்சி ட்ரெஸ்க்கு போட்டுக்கிற மாதிரி, சில ஃபோட்டோஷூட்க்கு கொஞ்சம் வைல்டாக இருக்கிற மாதிரி லுக்குக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் நான். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரேட் மூக்குத்தி. அந்த பிளாக் இருக்குல்ல, அது ரொம்பவே அழகாக இருக்கும். மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிம்பிள் டிசைன் பட் அழகாக இருக்கும். இது நிறைய பேரோட ஃபேவரெட். நான் இதில் ஃபோட்டோலாம் போடும்போது நிறைய பேர் இதை கேட்டிருந்தீங்க. அண்டு எனக்கு சிவாத்தான் வாங்கி கொடுத்த ஒரு மூக்குத்தி. என்னமோ என்ன டிசைனே தெரியாதா, சும்மா அப்படி ஒரு வளைய மாதிரி இருந்தது, அப்படியே வாங்கிட்டேன் நான். எனக்கு பெருசாக ஆக்சசரிஸ் மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது. இது போட்டுக்கணும், இது வாங்கிக்கணும், அது வாங்கிக்கணும், ட்ரெஸ் பண்ணுறது எதுவுமே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் அதை நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். மூக்குத்தி மேலே ஏன் எனக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, அந்த ஸ்டோரி. அவங்க எனக்காக ஆசையாக எனக்காக வந்து ஒரு ரெண்டு வர கடையில் உட்காந்து ரொம்ப போராடி எல்லோரும் முன்னாடியே நான் வந்து
அவங்களெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணலாம் வச்சேன். ஆனால் இந்த மாதிரி என்கிட்ட நீங்கள் வேறு ஏதாச்சும் ஜுவல்லரி போடுங்களேன் சுஜா அப்படின்னீங்கன்னா தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க, எனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையவே கிடையாது. இது வந்து நான் ஒரு ஸ்டோரியை சொல்ல வந்து இதெல்லாம் காட்ட வேண்டிய சூழ்நிலையாச்சு, அதனால் காட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பெரிய முக்கியத்தையும் எனக்கு பிடிக்கும், இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் நான் போடுறது. அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் கிடச்சிதுன்னா தான் நான் போடுவேன், இல்லைனா போட மாட்டேன். சம் ஃபோட்டோ ஷூட் ஏதாவது ஒரு கெட்டப் இருக்குது அந்த மாதிரி இதுக்கெலாம் இதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். மற்றபடி இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். மூக்குத்தி நான் ஏன் போடுறேன் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த மூக்குத்தி போடுறதுக்கான ரீசன் இது தான். இந்த மூக்குத்தியை எக்காரணத்துக்கு கொண்டும் நான் கைட்ட மாட்டேன், அதாவது கைட்ட மாட்டேன் மீன்ஸ் இதை க்ளோஸ் பண்ண விட மாட்டேன். ஓகே, அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எது போட்டிருக்கனோ இல்லையோ அவருக்கு வந்து நான் மூக்குத்தி போட்டிருக்கிறது ரொம்ப பிடிக்கும். மூக்குத்தி இல்லாமல் அவர் என் முகத்தை பார்க்கவே மாட்டார். நானும் அந்த மாதிரி காமிச்சதே கிடையாது. நான் கேட்பேன், மூக்குத்தி இல்லைன்னா மூஞ்சி நல்லா இருக்குமா, சகிக்காது, தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணாத அப்படின்னுவார். அண்ட் எனக்கு நான் வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து என்னோடய சின்ன மாமியார் ஸ்ரீபிரியாமாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறனால எனக்குமே ஒரு ஆசை, இந்த மூக்குத்தி இவங்கள மாதிரியே நானும் ஃபாலோ பண்ணணும், போட்டுக்கிட்டே இருக்கணும், அண்ட் அவங்கள மாதிரி நானும் வந்து மூக்குத்தியெல்லாம் நிறைய சேர்த்து வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. That's my Mokuthi story. Tata, bye bye. Pullinangal, oh pullinangal, un pecharavum kettu nindre. Hello everyone, and my dear friends Suja and Shiva, YouTube channel Sushi Fun. Peri romba unique ah irukku. Yeah, it's a channel for fun, lifestyle and not more. So all the very best Suja and Shiva, you're the new venture. And you guys are on the channel, subscribe and have a lot of fun.